வணக்கம் குழந்தைகளே. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. சரி, நீங்க எல்லாம் யாரு? குழந்தைகள். இல்ல, நீங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். இல்ல, நீங்க எல்லாம் யாருனா பறவைகள். நீங்க எல்லாம் யாரு? பறவைகள். ஆமா, பறவைகள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாமா. சரி, இப்போ நான் ஒரு பாடலை பாட போறேன். பாடின உடனே நீங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி பறவைகளா மாற போறீங்க. எதா மாற போறீங்க? பறவைகளா. பாட்டு பாடலாமா? சரிங்கம்மா. பாட்டுனா பிடிக்கும் தானே உங்களுக்கு? ஆமாமா. சரி, சத்தமா பாடணும். எப்படி பாடணும்? சத்தமா பாடணும். செய்கையோட பாட போறோம், சரியா? சரிங்கம்மா. நீங்க பாருங்க, பறவைகளே வாருங்கள். என்ன தலைப்பு கொடுத்துருக்கு? பறவைகளே வாருங்கள். கீச் கீச் குருவிகளே, கீச் கீச் குருவிகளே, கூட்டமாக வாருங்கள், கூட்டமாக வாருங்கள். கொட்டி கிடக்கு நெல்மணிகள், கொட்டி கிடக்கு நெல்மணிகள், கொத்தி கொத்தி தின்னுங்கள், கொத்தி கொத்தி தின்னுங்கள். கீ கீ கிளிகளே, கீ கீ கிளிகளே, கிட்ட கிட்ட வாருங்கள், கிட்ட கிட்ட வாருங்கள். கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு, கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு, கையில் வந்து நில்லுங்கள், கையில் வந்து நில்லுங்கள். கொக் கொக் கோழிகளே, கொக் கொக் கோழிகளே, கொக்கரித்து வாருங்கள், கொக்கரித்து வாருங்கள். சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு, சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு, சிறகடித்து செல்லுங்கள், சிறகடித்து செல்லுங்கள். இப்போ நம்ம செய்கையோட பாட போறோம், சரியா? சரிங்கம்மா. அம்மா என்ன பாட போறனோ நீங்க என்ன பார்த்து பாடணும். பாடலாமா? சரிங்கம்மா. கீச் கீச் குருவிகளே கூட்டமாக வாருங்கள், கீச் கீச் குருவிகளே கூட்டமாக வாருங்கள். கொட்டி கிடக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள், கொட்டி கிடக்கு நெல்மணிகளை கொத்தி கொத்தி தின்னுங்கள். கீ கீ கிளிகளே கிட்ட கிட்ட வாருங்கள், கீ கீ கிளிகளே கிட்ட கிட்ட வாருங்கள். கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள், கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள். கொக் கொக் கோழிகளே கொக்கரித்து வாருங்கள், கொக் கொக் கோழிகளே கொக்கரித்து வாருங்கள். சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு சிறகடித்து செல்லுங்கள், சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு சிறகடித்து செல்லுங்கள். இப்போ எல்லாருமே ரொம்ப அருமையாக பாடினீங்க. இதை போலவே நம்ம மூன்று குழுக்களாக நீங்கள் பிரிய போறீங்க, எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம செய்கையோட பாடலாமா? சரிங்கம்மா. கீச் கீச் குருவிகளே கூட்டமாக வாருங்கள், கொட்டி கிடக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள், கொட்டி கிடக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள். கீ கீ கிளிகளே கிட்ட கிட்ட வாருங்கள், கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள், கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள். கொக் கொக் கோழிகளே கொக்கரித்து வாருங்கள், சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு சிறகடித்து செல்லுங்கள், சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு சிறகடித்து செல்லுங்கள். இப்போ நம்ம பாடின மாதிரியே மூன்று குழுக்களா வந்தீங்க தானே? யார் யாரெல்லாம் வந்தீங்க? குருவி, கிளி, கோழி. சரியா, பிரிஞ்சு பழத்தை கொத்த போறீங்க. என்ன கொத்த போறீங்க? பழத்தை கொத்த போறோம். சரி, இப்போ அம்மா கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு மாயப்பை. இது என்னது? மாயப்பை. இதுல சில பழங்கள்லாம் இருக்கு,
சரியா? இப்போ நம்ம மூன்று குழுக்களா நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு குழுக்கள்ல இருந்தும் ஒவ்வொரு நபர் முன்னாடி வரணும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இதுல இருக்கிற பழங்கள்ல ஆளுக்கு ஒன்று எடுக்க போறீங்க. சரியா? என்னென்ன அணியினர் இருக்கிறீங்க? குருவி, கிளி, கோழி. சரி, இதுல இருக்கக்கூடிய அட்டைகள்ல ஒன்னை எடுத்து நீங்க படிச்சு பார்க்கணும். உங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒத்த ஓசையுடைய சொற்களா இருந்ததுன்னா நீங்க அதுல எழுதிடணும், இல்லைன்னா அட்டைய திரும்ப பைக்குள்ளேயே வச்சிடணும். நீங்க எல்லாம் தயாரா? சரிங்கம்மா. சரி, இப்ப ஒவ்வொரு குழுவுல இருந்து ஒவ்வொருத்தர் வாங்க பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு பழத்தை எடுங்க. பழம் கொத்த போகிறோம், பழம் கொத்த போகிறோம், பழம் கொத்த போகிறோம். என்ன அட்டை எடுத்திருக்கிறீங்க பாக்கலாமா? சரி, இவன் எடுத்திருக்கிற அட்டையோட பெயர் என்ன? அருவி. கோழிக்கு பொருந்துமா? பொருந்தாது. அப்ப என்ன பண்ணணும்? பொருந்தலைனா திரும்ப பைக்குள்ளேயே வச்சிடணும். சரி, இப்போ குருவி குழுவில இருந்து வந்தவங்க என்ன எடுத்திருக்கிறாங்க? புலி. குருவிக்கும் புலிக்கும் ஒரே மாதிரி ஒத்த ஓசை இருக்குதா? இல்ல. இல்ல. அப்போ நம்ம என்ன செஞ்சிரணும்? திரும்ப பைக்குள்ள வச்சிரணும். சரி, அடுத்து இவங்க யாரு? கிளி. என்ன எடுத்திருக்காங்க பாக்கலாமா? என்ன எடுத்திருக்காங்க? தெளி. என்ன எடுத்திருக்காங்க? தெளி. கிளிக்கும் தெளிக்கும் பொருந்துமா? ஒத்த ஓசையா இருக்கா? மிகச்சரி. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? எழுதலாம் அந்த வார்த்தைய. உங்க குழுவுக்கு நேரா அந்த வார்த்தைய எழுதணும். சரி, உங்களுக்கு எல்லாரும் கை தட்டலாமா? அப்போ ஒருத்தர் மட்டும் சரியா எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாம் போங்க. ஒவ்வொரு குழுவும் அடுத்து ஒவ்வொருத்தர் வாங்க பார்க்கலாம். என்ன அட்டை எடுத்திருக்கீங்க? முதல்ல குருவி. என்ன அட்டை எடுத்திருக்காங்க? குருவி, அருவி. ஒத்த ஓசையா? ஆமா. ஒத்த ஓசையா இல்லையா? இதுலயும் வீல முடிஞ்சிருக்கு, இதுலயும் எதுல முடிஞ்சிருக்கு? வீ. ஒரே மாதிரியான ஓசையுடைய சொற்களை இவங்க மிக சரியா எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாரும் கை தட்டலாமா? சரி, இந்தாங்க நீங்க எழுதுங்க. நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? இவங்க யாரு? கிளி. என்ன வார்த்தை எடுத்திருக்காங்க அங்க காட்டுங்க. என்ன? கிளி. ஒளி. சரியா சரியில்லையா? ஒத்த ஓசையுடைய சொற்கள். உங்களுக்கு கை தட்டுங்க பாக்கலாம். மிகச்சரி. இதே வார்த்தை அங்க எழுதுங்க பாக்கலாம். இவங்க யாரு? கோழி. என்ன எடுத்திருக்கிறாங்க? உளி. என்ன அட்டை எடுத்திருக்கிறாங்க? கோழி, உளி. ஒத்த ஓசையா? சரியா தவறா? சரி, அவங்க திரும்ப முயற்சி பண்ணுவாங்க. நீங்க உள்ள போட்டுருங்க பைக்குள்ள. சரி, நீங்க போகலாம். அடுத்து ஒவ்வொரு குழுவுல இருந்து அடுத்த ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். அடுத்து கிளி. என்ன எடுத்திருக்கிறாங்க? வாளி. எழுதுங்க. சரி, உங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க. குழு ஒன்று என்னென்ன வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க? குருவி குழு, அருவி, கருவி, மருவி, துருவி. குழு ரெண்டு கிளி என்னென்ன வார்த்தைகள்லாம் எழுதிருக்கிறாங்க? தெளி, தெளி, ஒளி, புளி, புளி, வாளி, புளி, புளி. குழு மூன்று கோழி என்னென்னலாம் வார்த்தைகள் எழுதிருக்கிறாங்க? மொழி, மொழி, வழி, குழி.
சரியா? அப்போ உள்ள இருக்கிற பழத்துல ஆறு பழங்களையும் சரியாக எடுத்து வெற்றி பெற்ற குழு எதுனா அது நம்ம கிளி. எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம் கிளி குழுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். வகுப்பறையானது குழந்தைகள் ஆடி பாடி குதூகலித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என அறியாது இனிமையாய் அவர்களாகவே கற்றுக்கொள்ளும் களமாக அமைந்தது இக்காணொளியில் காண முடிந்தது. குழந்தைகளின் கற்றலை ஊக்குவிக்கவும் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரவும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் உதவுகின்றன. பாடல்கள் குழந்தைகளை உற்சாகமூட்டவும் மனதை ஒருமுகப்படுத்தி கற்றலில் மனமகிழ்ச்சியோடு ஈடுபடச் செய்யும் ஒரு கருவியாக அமைகிறது. காணொளியில் ஆசிரியர் பாடலை வாசித்து காட்டி செய்கையுடன் பாட வைத்தார். மேலும் குழந்தைகள் முகமூடி அணிந்து பறவைகளாகவே மாறி வகுப்பறையை சிறிது நேரம் வேடந்தாங்களாய் மாற்றினதையும் பார்த்தோம் அல்லவா? அதனுடன் ஒத்த ஓசை சொற்களையும் ஈடுபாட்டுடன் செயல்பாடு மூலம் கற்றுக்கொண்டதையும் பார்த்தோம். இச்செயல்பாடானது நம் வகுப்பறையிலும் குழந்தைகளை சிறகடிக்கும் பறவைகளாய் மாற்றி ஒத்த ஓசை சொற்களை அறிந்து கொள்ளச் செய்யும் என்பதில் ஐயமில்லைதானே? வாழ்த்துகள்.